ருத்ரன், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகிற ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலன்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போன இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையாக ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவா லாரன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாரு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவா லாரன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவா லாரன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவா லாரன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ
சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ லாவாலஜுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாக வாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர், ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருக்கனால உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான், ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி
மாதிரி வீடு இருக்கும். ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்கள கைரேகை வச்சு, ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவாலன்ஸு செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறில இருக்குது. ஆனால் லாவாலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார் ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போகிறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கே உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறார். அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படி இந்த படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாவாலன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாவாலன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு
வச்சுக்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அவங்க நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு, ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சொல்லுங்க, அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான், ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டுரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
வச்சுக்கோங்க, இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸை காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போய்டுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போய்டியோ, அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா லாரன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலான்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு. கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது. இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனேன் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவா லாரன்ஸை செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவா லாரன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவா லாரன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவா லாரன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்தது எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவா லாரன்ஸுக்கு செம்மையாக அழுகை வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வரப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி
ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வரை வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் வளர்ந்து அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு போய் பாருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, ஸோ தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமாம நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா லாரன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, ஏ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு. கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது. இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு. இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு.
நேரில் வந்துட்டு லாவா அடிச்சு செம்மையாக அடிச்சு சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவா அலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறில இருக்குது. ஆனால் லாவா அலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாக இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போகிறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தாரில்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாக வாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸோட காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலன்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியாக இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது
வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாவா லாரன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவா லாரன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவா லாரன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவா லாரன்ஸ் உயிர் போல தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவா லாரன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவா லாரன்ஸ் இவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவா லாரன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் வளர்ந்து அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாவா லாரன்ஸோட காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம்
அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு. கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது. இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு. இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார் ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டுமொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பாவை ஏமாத்தினவரையும்
அடிக்கிறாரும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு இந்த படமாக முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்க போய் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்கார். அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு. அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா லாரன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, ஏ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு. கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது. இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு. இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவா லாரன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவா லாரன்ஸ் உயிர் தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவா லாரன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பி
காமிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாசி உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலம தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு, அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாக வாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர், ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸோட காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸு வெளிநாட்டில் இருக்கனால உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வருது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு
வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறது. ஸோ இப்போ லா வாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லா வாலன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கிறவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துல வரும். இந்த உண்மையை லாவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவாலன்ஸ் உயிர் போல தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார் கிட்டேயும் சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறார். அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லா வாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்க
தாங்க முடியாம நாசரமே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைம்ல இந்த பணத்தெல்லாம் கெட்டணும்ன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்கா வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, அந்த வீடை வித்து அடைச்சிடலாம். அப்ப ராகவாலன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா கடைசியா எங்களுக்கு விட்டு போனது இது ஒண்ணுதான், இப்ப எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, நான் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு உங்க ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பா அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டாங்க. அத்த போலீஸ்காரங்க, ஏ நம்பியா இருக்கிற பிசினஸ் எல்லாம் வித்து தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்ப வீடியோ வித்துட்டான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால நான் நம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போறாரு, கல்யாணம் புதுசு வேற. ஸோ இங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டாவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆயிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க டைம்ல இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸை செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்தது எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வரப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறார். அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்கிறா அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்கார். அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா லாரன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்தை போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அதுவும் வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவா லாரன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவா லாரன்ஸ் உயிர் தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவா லாரன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவா லாரன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ
எவ்வளோ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ லாவாலஜுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு, அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாப வாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர், ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்க, அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி
பேர் வீடு இருக்கும். ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு, ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டுரு. இப்போ எப்படியோ வந்து லாவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவாலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாவாலன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாவாலன்ஸோட காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு. அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு
வாங்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதா அதுக்கு நம்ப மாட்டுறாங்க அந்த போலீஸ்காரங்க. யோ, நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸை செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார் ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பு, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கே உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வரப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்கடா, அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ லாகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்தை போலீஸ்காரங்க, ஐயோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு. கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது. இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வருது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போக தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி
யூசி சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ இவர் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தாரில்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறது. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் வளர்ந்து அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகிற ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலன்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்க. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு.
நேரில் வந்துட்டு லாவா அடிச்சு செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவளோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு, இப்போ எப்படியோ வந்து லாவா அடிச்சு உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவா அலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவா அலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவா அலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் அலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா அலாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா அலாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா அலாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா அலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா அலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா அலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது,
வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருக்கனால உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறது. ஸோ இப்போ லாவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே, வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவா லாரன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவா லாரன்ஸு செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவா லாரன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறில இருக்குது. ஆனால் லாவா லாரன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவா லாரன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போகிறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பு, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கே உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவா லாரன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வரப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறார். அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் வளர்ந்து அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாவா லாரன்ஸோட காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம்
கல்யாணம் ஆகுது ஒரு ஃப்ரெண்டுக்கு, அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு, பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க, இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைம்ல இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, அந்த வீடை வித்து அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா கடைசியா எங்களுக்கும் விட்டு போனது இது ஒண்ணுதான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்க ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் வித்து தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ வித்துட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போறாரு, கல்யாணம் புதுசு வேற. ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போறாரு. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆயிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க டைம்ல இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சொல்லுங்க. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும்
ஆகும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு இந்த படமாக முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் ஓடிடியில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலான்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாரு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பி
காமிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாச இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போகிறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலஜுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்க இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு போய் பாருங்க. நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர், ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமாம நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு
பண்ணிடுறாரு, நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாக் வேலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குவோமே, வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் வேலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்றும் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாக் வேலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாக் வேலன்ஸை செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாக் வேலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறில இருக்குது. ஆனால் லாக் வேலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாக் வேலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாக் வேலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாக் வேலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாக் வேலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாக் வேலன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாக் வேலன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கி
தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியாக இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சொல்லுங்க, அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தாரில்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்கிறா அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலான்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால் உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களா இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டேயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ
சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கே உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டேல அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர், ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு, பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க, இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமாம நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்தை போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாவாலன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்காலலாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான், ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி
மாதிரி வீடு இருக்கும். ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு, ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாவாலன்ஸ் உயிர் தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவாலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலம தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாவாலன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாவாலன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், உங்கள் அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலன்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு
வச்சுக்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னதான் அவங்க நம்ப மாட்டுறாங்க. அத்த போலீஸ்காரங்க யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு, ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவாலன்ஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல, அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான், ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவ வச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையை. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவாலன்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கடையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டுரு. இப்போ எப்படியோ வந்து லாகவாலன்ஸ் உயிர் போக தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாகவாலன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவாலன்ஸ் இவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாகவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது, இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாகவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
வச்சுக்கோங்க, இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்கிறா, அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா? நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போய்டுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போய்டு, அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவா லாரன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியலன்னு அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கு விட்டு போனது இது ஒன்று தான், இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அந்த போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாகவா லாரன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனேன் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் வெளிநாட்டில் இருந்தால உடனே வர முடியல. அவர் வரதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாகவா லாரன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சிருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்றும் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கல, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி வீடு இருக்கோ ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்களை சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகை வச்சு ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாகவா லாரன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாகவா லாரன்ஸு செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிட்டாரு. இப்போ எப்படியோ வந்து லாகவா லாரன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மாவை சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்காரு. ஆனால் லாகவா லாரன்ஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யார் ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாகவா லாரன்ஸ் இவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போகிறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம், கரெக்டாக உன் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்க
எங்கே உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ லாவாலஜுக்கு செம்மையாக அழுகு வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாத்திட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்றாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களா இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாபம் வளர்ந்து அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார் அப்படின்னு படவ முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்க இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க, போய் பாருங்க. நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர் தான் நாசர். ரொம்ப அழகான குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க. லாகவா லாரன்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க காளி வெங்கட். ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க டைமில் தான் லாகவா லாரன்ஸில் காளி வெங்கட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்போ கல்யாணத்தில் வச்சு பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. ஸோ வீட்டில் சொல்கிறாரு, வீட்லேயும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், இவங்க அப்பா கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவங்க பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு, அதுக்கோசம் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையுமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது பண்ணி பணம் வாங்குறாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அப்பாவோட பார்ட்னர் இப்போ எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. இதை தாங்கிக்க முடியுமா நாசருமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நோய் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பணத்தெல்லாம் கெட்டணுன்ற ஒரு நிலைமை வருது. கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டை கொடுத்துட்டு போயிடும், அவங்க அப்பா இது மாதிரிலாம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நாசர் வந்துட்டு நாசரோட பையன் ராகவாலன்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு பாதி கடனை அடைச்சிடுறாரு. பாதி கடனை மட்டும் அடைக்க முடியல, ஆனால் அந்த வீடை விற்று அடைச்சிடலாம். அப்போ ராகவாலன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா கடைசியாக எங்களுக்கும் விட்டு போனது இது ஒன்று தான். இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் ஒட்டுமொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், நான் போய் கண்டிப்பாக அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ப மாட்டுறாங்க. அத்தை போலீஸ்காரங்க, யோ நம்பியா இருக்கிற பிஸ்னஸ்லாம் விற்று தானே அவன் பணத்தை கொடுத்துருக்கான், இப்போ வீடியோ விற்றுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் சரி உங்களால் நான் நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லாகவாலன்ஸ் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறாரு, கல்யாணம் புதுசு வேறு. ஸோ இங்கே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான், இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது. வேலை செஞ்சு எல்லா கடனையுமே அடைச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து லாவாலன்ஸுக்கு ஒரு குழந்தையும் ஆகிடுது, இன்னொரு வாட்டிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க டைமில் இப்போ சர்ப்ரைஸாக அவட மனைவி வந்துட்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அம்மா கூட இருக்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க அம்மா கூட இருக்க வைக்க போகும்போது வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபும் வரல, வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லாவாலன்ஸு வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே வர முடியல. அவர் வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா வரது இறுதி சடங்கு. அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ லாவாலன்ஸ் என் மனைவி அனுப்பி வச்சுருந்தா இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் மிகப்பெரிய ஷாக்கு, இவங்க அம்மா ஒன்று ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறக்கலை, இவங்க அம்மா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து சரத்குமார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி
வீடு இருக்கோ, ஸோ அந்த வீடை வந்து அவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு. அப்படிப்பட்ட வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தமான பசங்க வெளிநாட்டில் இருக்கணும், உடனே வீட்டுக்கு வர முடியாதவங்களாக இருக்கணும், அது வீட்டில் வயசானவங்க தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அவங்கள சாவழிச்சு அவங்க சாகும் போது அவங்களோட கைரேகையை வச்சு, ஸோ வீடு எங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அந்த வீடை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது தான் அந்த சரத்குமாரோட வேலையே. அவர் கூட இருக்கவர் தான் இந்த இறுதி சடங்கு நடத்துகிறவரும். இந்த உண்மையை லாவாலன்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த செகண்டு சரத்குமார் நேரில் வர்றாரு. நேரில் வந்துட்டு லாவாலன்ஸ் செம்மையாக அடித்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு காளி வெங்கட்டையும் பயங்கரமாக அடித்து சாவடிச்சிடுறாரு. இப்போ எப்படியோ வந்து லாவாலன்ஸ் உயிர் போ தப்பிச்சாங்கன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ரொம்ப ரெடி பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அம்மா சாவடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனைவி என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தன்னோட நண்பனையும் சாவடிச்சிட்டாங்க, கொலை வெறியில் இருக்குது. ஆனால் லாவாலன்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அதுக்கோசமே வாழ ஆரம்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வில்லனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட சின்ன சின்ன அடியாளங்கள்லாம் சாவடிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே சாவடிக்குமே, யாரா ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் வெளியே வர்றாரு. அப்போ சரத்குமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஓ இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது போல அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இவனோட பொண்ணையும் இவனையும் சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லாவாலன்ஸ் இவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கோசம் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் சரத்குமார்கிட்டயே சண்டை போடுறாரு. என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, உன் மனைவிக்கும் இதே நிலைமை தான், ஆனால் உன் மனைவி திடீர்னு வந்தது தான் உன் மனைவி பண்ண தப்பே, அதுக்கப்புறம் வந்திருந்தால் கூட இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டாக உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அப்போ தான் செயற்கையாக வர்றதுக்கு ஊசி போடுறோம், அந்த டைமில் வந்ததும் எங்கள் உண்மையை வெளியே சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன்னோட மனைவிக்கும் அதையே பண்ணிவிட்டு உன் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ லாவாலன்ஸுக்கு செம்மையாக அழுக வருது. இந்த கோபத்தெல்லாம் காட்டி சரத்குமாரை செம்மையாக அடித்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் எப்படி ஒருத்தருக்கு ஊசி போட்டு செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வைப்பாரோ அந்த சண்டையில் அதே மாதிரி ஊசியை சரத்குமாருக்கு போட்டு அவருக்கும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, இவங்க அப்பா கிட்ட ஒரு பார்ட்னர் இருந்தார்ல, பணத்தை கூட ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவர் இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காரு. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் கூட ஒரு 2-3 வருஷம் இருந்து நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்கிறாரு. அந்த கடன் வாங்குறவங்களுமே தெரிஞ்சவங்களாக இருக்கனால ஸோ இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே லாபம் தான். இதை கண்டுபிடிச்ச லாவாலன்ஸ் அவங்களோட அப்பா ஏமாத்தினவரையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படின்னு படம் முடியுது. இந்த ருத்ரன் படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலோ, இப்போ இந்த படம் OTT-ல ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். நம்ம